வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது ஐயா, பரிணாமத்தின்படி சார்லஸ் டார்வின் சொல்றாருங்க ஐயா, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படிங்கிறாரு. விவேகானந்தர் கூட சொல்லும் பொழுது, மனித இயல்பு, விலங்கு இயல்பு, தெய்வீக இயல்புடையவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள அனிமல் கேரக்டரும் இருக்குதானுங்க ஐயா, அதனாலதானே புல்லாகி பூண்டாகி மரமாகி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தாவர உலகத்துக்கு உரிய குணங்களும் அந்த அனிமல் கிங்டத்துக்கு உரிய குணங்களும் நமக்கு இருக்கும் தானுங்க ஐயா. இதுதான் என் கேள்வி. நன்றிங்க. ஆக்சுவலா வந்து நம்ம இந்த பிசிக்கல் பாடி வந்து அப்படிதான் பரிணாம வளர்ச்சியில மாறி வருது. தாவரமா இருந்து விலங்கினமா மாறிதான் நம்ம வந்து இந்த பிசிக்கல் பாடி வந்து அந்த மாதிரிதான் வந்திருக்கு. பட் நாம சொல்றோம் வந்து இந்த சூக்கும சரீரம் அப்படிங்கறது வந்து அது வேதத்துல வந்து பல பிறவிகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஐயா சொல்றது போற மனோவியல் சம்பந்தமா நம்ம எப்படி பாக்குறதுங்கிறது மட்டும்தான். அது என்னென்ன சொல்லணும்னா, நம்ம ஆக்சுவலா வந்து எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. ஒவ்வொருக்கும் ஒரு இயல்பு இருக்கு, விருப்பு இருப்புகள் மாறுபடுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான சூழ்நிலைகள் ஏற்படுது. இது வந்து இயற்கையிலேயே அந்த மாறுபாடு இருந்தால் அதுக்கான காரணங்கள் வந்து நம்முடைய கர்மாக்கள் தான் அப்படிங்கறதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கேட்கக்கூடியது வந்து பிசிக்கலா நம்மளுடைய உடம்பு வந்து பரிணாம வளர்ச்சியில மாறி வந்துட்டே இருக்கு, ஒவ்வொருத்தருடைய கர்மாவுக்கு தகுந்த பிசிக்கலாவும் செட் ஆகக்கூடிய உடம்புதான் ஒவ்வொருத்தரும் உருவாகுதுன்னு வச்சுங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் செந்தில் குமார், உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அதை சொல்லிடுங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கம். நான் செந்தில் குமார், சென்னை பள்ளிக்கரணையில இருந்து பேசுறேன். இது கொஸ்டின் வந்து பகவத் ஐயா முதல்ல ஒரு கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணாரு, அதோட ஃபாலோ அப் கொஸ்டினா இது வச்சுக்கலாம். என்னன்னா, ஒரு மனுஷன் அடுத்த பிறவியில விலங்காவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மனுஷ பிறவியில சம் கர்மா இருக்க செய்யலாம், ஆனா விலங்கா போகும்போது விலங்குக்கு கர்மா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த விலங்கா இருந்து மறுபடியும் அவன் மனுஷ பிறவி எடுக்கும்போது அது வரைக்கும் அவனோட கர்மா வெயிட்டிங்ல இருந்து அவன் மனுஷ பிறவியா ஆன பிறகுதான் அந்த கர்மா ஃபாலோ ஆகுமா? அதுதான் என்னோட கேள்வி. அது என்னன்னா, விலங்கினத்துக்கு வந்து தனித்து செயல்படக்கூடிய மனிதன் மாதிரி சுதந்திரமா செயல்படக்கூடிய தன்மை இல்லை. அது வந்து புது கர்மா வந்து ஆட் ஆகாது, ஆகமிகர்மா இல்லை. இந்த விலங்கினமே வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த பிறவியா நம்ம பிறக்கிறோம். மனிதனா இருக்கும் போது செய்த கர்மாவுக்கு தகுந்த பிறவியா வந்து விலங்கினத்துல பிறக்கிறமாமா, ஆனா அதுல வந்து புது கர்மம் ஆட் ஆகாது. மறுபடியும் அது வந்து அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சிடறோம். அது இறந்து அதுக்கப்புறம் எப்ப மனிதனா வரமோ அப்பதான் நமக்கு வந்து ஆகாமியத்துக்கான அதிகாரமும் நம்ம கைக்கு வருது. மனிதனா பிறக்கிறப்பதான் நமக்கு மனிதருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா அந்த ஆகாமியம் தான். அது வந்து விலங்கினத்திற்கு கிடையாது. மனிதனா இருக்கும்போது நம்ம நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் நம்ம கையில, அந்த சுதந்திரம் நம்ம கையில எப்ப கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த மனிதனா இருக்கும்போது தான் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஐயா. ஓகே ஓகே. செந்தில்குமார், உங்க கேள்விகள் முடிஞ்சதுங்களா? ஆக்சுவலா எனக்கு டைரக்டா எனக்கு தெரியல. இப்ப ஆகாமிய கர்மா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடுது, ஆனா இது முற்பிறவி. இப்போ ஒரு முற்பிறவி வந்து விலங்கினம், அதுக்கும் முற்பிறவி தான் மனுஷன், மனித பிறவி. அப்ப வந்து அங்க இருந்து அது டிரான்ஸ்பர் ஆகுதா இல்ல ஆகாமியா கர்மா? விலங்கினமா இருந்தப்ப மட்டும் நம்ம ஆகாமியம் நம்ம கிட்ட கிடையாது, சஞ்சீத்துல இருந்து எடுத்து வந்துருக்கோம். ஓகே ஓகே. வரும்போது ஓஹோ, நான் சஞ்சீவிலிருந்து மொழியம் எடுத்துக்கோ, நமக்கு உண்டான பிறவிக்கு உண்டான பிராப்தத்தோட தான் பிறப்பணும். ஓகே, புரியுது ஐயா. ஓகே, நன்றி. செந்தில்குமார், நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேளுங்க. சோ உங்களால முடிஞ்சா பதில் சொல்லுங்க. நேத்து நீங்க அந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை அந்த டாக்டர்கிட்ட பேசுனீங்களே, அதே செந்தில்குமார் தானே? ஆமாங்க. Okay, that is good.
இப்போ அவங்க பேசின கான்செப்ட் எல்லாம் பேக்கும் போது நம்ம ஐயா பேசுற எண்ணங்கள் வருது போகுது அதே கான்செப்ட் தான் அவங்க பேசினாங்க. அது அந்த பிகினிங் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணது ஐயா சொன்னதும் வித்தியாசமே எதுவுமே காணும். ஆனா அவங்க வந்து ஒரு டாக்டர்னு போர்டு போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஜனங்க அங்க போறாங்க. இப்ப ஐயாட்ட வந்தானா ஒரு டாக்டர்கிட்ட கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதா இல்லையா? இதம்மா என்னுடைய கேள்வி. எனக்கு இது ஸ்பெசிபிக்கா என்ன கேக்குறீங்களா? பொதுவா தான் கேக்குறேன். ஒரு ஹோமியோபதியில கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு நான் ஆக்சுவலா அவங்க ட்ரை பண்ணேன், அவங்க லைன் கிடைக்கல. அதுவே ஐயா கிட்ட கேட்கும் போது ஐயா என்ன சொன்னாங்க, இல்ல நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் நான் மறுபடியும் நேத்து கேட்க போக வேண்டியதா போச்சு. நான் அங்க அது மாதிரி ஆச்சு. ஸோ வந்து ஐயா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ முன்னாடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ரெண்டு வருஷம் முன்னாடி தெரிஞ்சது. ஓகே, தெரிஞ்ச உடனே ஐயாவுடைய கருத்துக்கள் புரிஞ்ச உடனே ஐயாவுடைய கருத்துக்கள் இந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்குங்கிறது நேத்திக்கு மட்டும் இல்ல, நேத்து ஓகே சைடுக்கு விடுங்க, ஓகே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐடியா வந்திருக்கா? இல்ல, எனக்கு மன தெளிவு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, மன தெளிவு கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப சம் பிசிக்கலா சம் ப்ராப்ளம் இருந்தா அத வந்து நம்ம பிசிக்கல் பண்ண வேண்டியது இருக்கு. மத்த ஆஸ்பெக்ட்ஸ், மன சம்பந்தமான வேற வகையான மன சம்பந்தமான பிரச்சனையே பிசிக்கலாவும் வரலாம், இல்ல வேற ஜென்ரல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வரலாம். அது நம்மளோட ஹார்மோன்ஸ் பிரச்சனை ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதை நம்ம மெடிக்கலா தான் ட்ரீட் பண்ணணும், அதை இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில நான் எடுத்துக்கிறேன் இது. ஐயா ஐயா கிட்ட மன தெளிவு கிடைச்சிது, ஆனா எனக்கு வந்து பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல நான் மருத்துவம் பார்த்துக்க வேண்டிதான் இருக்கு. இல்ல, உங்க உங்க பர்டிகுலர் கேஸ் பத்தி மாத்திரம் பேசல. இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்க கொடுத்த ஃபண்டமெண்டலும் ஐயா கொடுக்குற ஃபண்டாஸும் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. அவங்க கொடுக்குற பெனிஃபிட் ஐயா கிட்ட டெஃபினட்டா கிடைக்கும்னு தோணுது. சரி, இருக்கும்போது ஐயாவுக்கு அந்த ஆங்கிள் பாப்பீங்களா இல்ல வெறும் ஞானம் லிபரேஷன் மட்டும் பாப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது எனக்கு. சரி, அந்த கேள்வி வந்ததுக்கு செகண்ட் ஃபாலோட இன்னொரு கேள்வி என்ன வந்ததுன்னா, இப்போ வந்து மற்ற இந்த மாதிரி ட்ரபிள் இருக்கவங்க வந்து ஐயாட்ட ஐயாவுடைய கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு ஐயாவோட கான்செப்டால பெனிஃபிட் வாங்கிட்டு ரெக்டிஃபை ஆயிருக்காங்களா, நார்மலுக்கு வந்திருக்காங்களா, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச மட்டும் ரெண்டு எக்ஸாம்பிள் வந்தது. ஒன்னு வந்து சென்னையில ஒரு டீ வெண்டார் இருக்காரு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு, ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அவரு அவரு வந்து ரொம்ப அது ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்து இவ சரவணனுடைய ஐயாவுடைய கான்செப்டால அது இந்த கான்செப்டால அவர் வெளியே வந்தார். அப்புறம் இங்க பெங்களூர்ல கூட ஒரு லேடி இருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி தான் இருந்தாங்க. இந்த ரெண்டு பேருமே முக்கியமான பாயிண்ட் என்ன, யாருமே இவங்களை பார்க்கல, ஐயாவையும் பார்க்கல சரவணனையும் பார்க்கல, கான்செப்ட் ஒர்க் ஆகுது. சரிங்க, இல்ல இப்போ நான் இவங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இவங்களுக்கு போனான்னா இவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், இதுதான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுதுங்களா செந்தில்? வேற எந்த மாதிரியும் எடுக்காதீங்க. ஓகே ஓகே. ஸோ இவர் அந்த டீவெண்டார் கேஸ் பண்ணா தனியா கூட நீங்க சரவணன் பேசலாம்,
ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்திருக்காரு. அதாவது ராத்திரி வீட்டுக்கு வந்தானா தூங்கணும் போது தண்ணி குடம் எல்லாம் தள்ளி விட்டுருவாரு, என்ன அவருக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கும், அந்த மாதிரி கேஸ் அது. அது வந்து நார்மல் லைஃப் வந்திருக்காரு, வந்து ரொம்ப நார்மலா லிவிங். அவரு பப்ளிக் பிளாட்ஃபாரத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சரிங்க. சென்னையில பேசின லிங்க்ல இருக்குதுன்னா என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிறது பிரச்சனை மனசுல. ஓகே, அந்த மனசுல இருக்கிற பிரச்சனைக்கு ஐயா வந்து நல்ல சொல்யூஷன் வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆமா, நமக்கு வந்து ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாங்க இவங்கிட்ட பேசினாங்க வச்சுங்க, ரிலீவ் ஆகும். இது தெரியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப நான் இப்பதான் சொல்றது, இவங்கிட்ட போனா இது சரியாகும் அப்படிங்கறது அவங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியல. ஜனங்களுக்கு தெரியல சொல்ல வரீங்க? ஓகே, அப்படித்தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது உங்ககிட்ட. அதுல ஏன்ட்டு என்னன்னா, எனக்கு எனக்கு தெரியுது. நான் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஐயாவை ட்ரை பண்ணி பார்த்தேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு இருக்க பிரச்சனை பிசிக்கலா இருந்தது அப்படின்னா, நீங்க பிசிக்கலா இருக்கிறத சரி பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அதனால இது வந்து என்னோட பிரச்சனை வந்து ஒரு கொஞ்சம் முரண்பாடான பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது எதனால அதனாலன்னா, இது கொஞ்சம் நம்ம தனியா பேசினா மேபி சம் கிளாரிட்டி. ஓகே ஓகே ஓகே. இல்ல இதுல வந்து நீங்க அந்த சரவணன் ஐயாட்ட பேசுனீங்கன்னா தனியா இல்ல, நான் எதுக்காக கேக்குறேன்னு வச்சுங்க, இந்த இந்த இப்ப எப்படி நம்ம இருக்கிறவங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோம், இது நாலு பேருக்கு நல்லது செய்யுதுன்னா ரொம்ப சந்தோஷப்படும். அது யாரு நாலு பேருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய கேள்வி, வேற ஒண்ணும் இல்லை, வேற எதுவுமே பாயிண்ட் கிடையாது. நல்லது அது கெட்டதுன்னு சொல்ல வரல, இது நல்லது நாலு பேருக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு எண்ணத்துலதான் பேசுறேன். ஓகே, நான் பகவத் ஐயா தேடி வந்தது ஞானம் லிபரேஷன் இதுக்காக தான் தேடி வந்தேன், மத்த பிரச்சனைக்காக நான் வரல, நான் இதுக்காக தான் தேடி வந்தேன். அதான் அதான் இதுதான் இது என்னுடைய கன்க்ளூஷன். இதே தான் ஐயாட்ட வர்றவங்க என்ன இதே மாதிரி தான் ஞானம் லிபரேஷன் தான் வந்திருக்கேன். எனக்கும் சரி, ஞானம் லிபரேஷன் தேடித்தான் வந்தேன், ஆனா எனக்கே தெரியாம என்ன எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ட நான் சொல்லியிருக்கேன், மீட்டிங்லயே சொல்லியிருக்கேன், என்ன நானே சொல்லியிருக்கேன். நான் அந்த ப்ராப்ளம் இருந்ததே எனக்கு தெரியாது, அந்த மாதிரிதான் இருந்திருக்கேன். ரொம்ப டஃபா பர்சனா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேமிலிக்குள்ளேயே. ஆமா, நீங்க சொன்னீங்க உங்க இயல்பே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது எனக்கு தெரியாது அந்த ப்ராப்ளம் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி ஐயாட்ட வந்தது ஞானம் லிபரேஷனுக்கு மட்டும்தான் வந்தது, ஆனா கிடைச்சது வேற நல்லமா கிடைச்சிருக்கு, அந்த ப்ராப்ளம் இருந்தது தெரியாது. ஓகே, சைடு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சி ஏதாவது தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்கலாம், இது எனக்கு இருக்குன்னு தெரியாது ஆனா கிடைச்சது. இப்ப நீங்களே கூட கேட்டிருப்பீங்க, நம்ம சத்சங் தினமும் நடக்கும்போது சில பேர் எனக்கு ரொம்ப கோவம் வருது, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல அப்படிலாம் கேக்குறாங்க. இப்ப ஏன்னா இப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாமலே நீங்க இந்த வழியில வந்து உங்களுக்கு அதெல்லாம் சரியா போயிடுச்சு சொல்ல வரீங்க. அது இருக்கு. இப்ப வந்து இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் போறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரவணன் ஐயா ரஜீவமணியா இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் அவங்க வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், அதாவது அவங்களுக்கு தெரியணும் இவங்ககிட்ட போய் பேசலாம் எனவே ஃப்ரீ தானே அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்க வந்தா போதும். இதை எப்படி கொண்டு போறதுங்கிறத நீங்க ஏதாவது ஒரு மெத்தட் சொன்னீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஓகே, இப்ப நான் என்ன இப்ப பண்ணுவேன் அப்படின்னா, என்னால முடிஞ்சது இப்ப நான் வாட்ஸ்அப்ல யூஸ் பண்றேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல நீங்க இது மாதிரி மீட்டிங் இன்வைட் அனுப்பும் போது அந்த இன்வைட்டை என்னோட ஸ்டேட்டஸ்ல போடுவேன். அந்த இன்வைட்ல ஸ்டேட்டஸ்ல போட்டதை பார்த்து அதுல யாருக்கு விருப்பமோ அவங்க வந்து கான்டாக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. அதை தவிர வேற யாராச்சும் என்கிட்ட யோகா இது மாதிரி ஞானம் லிபரேஷன் பத்தி பேசும்போது அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா பகவத் ஐயா சொன்ன மாதிரி இப்ப நாமளே வேற யாரோ ஒருத்தரையும் நம்ம ரூட்டுக்கு கொண்டு வர முடியாது, அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அவங்கள நம்ம கைட் பண்ணி கொண்டு வரலாம்.
அந்த இதுலதான் நான் இருக்கேன். சோ அதனால என்னால முடிஞ்சது இது வாட்ஸ்அப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த இன்வைட்டை ஃபார்வர்ட் பண்றது, அது மூலமா கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்றது, இதோட ஃபர்தரா ரிசீவ் பண்ணிக்கிறது அவங்களோட ஐ திங்க் சம் கர்மான்னு நினைக்கிறேன். இல்ல அது வந்து இப்ப வந்து இது நான் சொல்ற ஸ்டெப் க்ளோசிங் ஸ்டெப் இல்ல, இது ஓபனிங் ஸ்டெப். ஓகே, இனிமே தான் வந்து ஒரு ஸ்டெப்ல இருந்து ரெண்டு ஸ்டெப். ஏன்னா இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது நேத்திக்குதான். 2013ல இருந்து ஐயா கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க ஜனம். ஏன்னா இது மாதிரி கான்செப்ட் டெவலப் ஆகி வெளியே வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சதே எனக்கு நேத்துக்கு தான். எனக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் கிடைச்சிருக்கிறது பார்த்து கவனிச்சு பார்த்ததே நேத்துக்கு தான், வித்தியாசமா. சோ அதனால சோ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சானா ஜனங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கலாம். இது ஞானம், லிபரேஷன். அது மட்டும் அல்லாமல் என்ன சஃபரிங் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான டாக்டர்ஸ் இருக்கிற இடம். தட் இஸ் வாட் இஸ் மை அப்சர்வேஷன். 100% ஷூர், ட்ரூ சார். யா, ஓகே. ஓகே, நன்றி செந்தில்குமார். நீங்க இவ்வளவு அழகா பிளைனா ஓபனா பேசுறதுக்கு ஐ அம் வெரி வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. தேங்க் யூ சார். ஓகே, இப்பவே நிறைய டயத்தை எழுதிட்டு போல இருக்கு. சோ ரெண்டு பேருக்கு ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சரவணன் ஜீவமணி ஐயா? வந்து அவரு சார பேச சொல்லுங்க, நான் பேசிடலாம். அவ்வளவுதான் ஒரு முறை. ஏன்னா அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியல, என்கிட்ட பேசினாரான்னு எனக்கு சரியான நினைவு இல்ல. அவரோட ஒரு ரெட்டு பேச சொல்லுங்க, ஏன்னா அவன் பேசினாதான் நமக்கு ஒரு ஐடியா வரும். போன்ல ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு என்ன ட்ரை பண்ணிப்பான். ஓகே, ஏன்னா ஒரு ரொம்ப கம்மியான நேரத்துல எதுவும் எடுக்க முடியாது. நாம கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டுட்டு என்ன எது எப்படிங்கறத நம்ம அப்பதான் அனலைஸ் பண்ணலாம். இல்ல இல்ல, நான் அதை சொல்லல. இப்ப நான் சொன்ன கருத்துக்கு அவர் செந்தில்குமார் உங்ககிட்ட ஒரு தடவை பேச சொல்லுங்க. ஓகே, செந்தில்குமார் நீங்க ஐயாட்ட பேசுங்க ஒரு தடவை. இப்ப நான் சொன்ன வீவுக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க அதனால நான் இறங்கி வந்து நான் குடுக்கறேன். நான் மறைக்கல, நான் ஓப்பனாவே பேசுறேன். முதல்ல என் நிலையை ஒத்துக்கிட்டு தான் நான் வந்து பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு. அவர் வந்து நான் அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனா தான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். போன்ல பேசியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எனக்கு பேசிட்டு இருந்தாங்க. 6 மாசம் பேசி அதை தொகுத்து தான் நம்ம அந்த மேகசின்ல கூட போட்டிருந்தோம். இப்ப அப்படி டாக் பாருங்க, நம்ம யூடியூப்ல கூட சென்னை முகாமில் வந்து அப்படி பேசுறது வந்து இருக்கு. நம்ம கூட நாளைக்கு வேணா அதை போடலாம். விஷயம் அலோபதி எடுத்து யாருமே விட முடியாது. அது விட்டா சிக்கலாயிடும். அப்படி இருக்கிறவரு அது நிறுத்தி இருக்கிறாரு. ரெண்டு மூணு பேர் தெரிஞ்ச தெரியாது, நிறைய பேர் இன்னும் நல்லா இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் நல்லா இருக்கிறாங்க. மெடிசன் இப்ப கூட ரன்னிங் ஓடிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் ஃப்ரீ ஆயிருக்காங்க. அதனால இது சம்பந்தமா ஒரு இது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. நீ சொன்ன மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம எல்லாம் பாக்குறது ஐயாவை வந்து இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க, டெய்லி 300 பேர் 400 பேர் வீடியோ பாக்குறாங்க. எல்லாம் பாக்குறது வந்து எந்த கண்ணோட்டத்துலன்னா ஞானம், லிபரேஷன். நேத்து நாம் பார்த்தது மனசுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு அடிக்கிற சொல்யூஷனும் அவைலபிள். அது ஆன்மீகமான பார்வையில வந்து ஞானம் விடுதலைங்கிறோம். பட் இது வந்து மனோ தத்துவவியலா உளவியல் எல்லாமே பார்க்கும்போது எல்லா வகையான பிரச்சனையும் சால்வ் ஆகும். உண்மையில சொல்லணும்னா மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். நம்ம எப்படி உடல் சமநிலையில இருந்தா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியங்கிறதான் விடுதலை. லிபரேஷன்ங்கிறது வந்து ஹெல்த் ஆஃப் மைண்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆன்மீகமே பேசவே தேவையில்ல. அது நம்ம ஆன்மீகத்துல வரதுடைய முடிவும் இதுதான். மன ஆரோக்கியங்கிறது இதுதான். தாட் அண்ட் திங்கிக்கு என்னன்னா ஆன்மீகம் இருக்குது. தாட் அண்ட் திங்கிக்கு என்ன ஆன்மீகம் இருக்குது?
டோட்டலா சயின்ஸ் இல்ல தாட் அண்ட் திங்கிங்ல எங்கேயாவது ஆன்மீகம் இருக்குதா? எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்களா? இல்ல இல்ல அதுக்கு இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்முடைய கவலைகள் அடைத்துக்கும் தீர்வு அந்த ஒரு புக்கு போதும் சைக்காலஜி தான். அதுல ஆன்மீகங்கிற வார்த்தை ஒண்ணு கூட வராது. அத பாட புத்தகமா வந்துச்சுன்னா இந்த ஃபியூச்சர் அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்ல ஆரோக்கியமான மனநிலையோட மாறிடுவாங்க. அதுக்குதான் நம்ம எல்லா வகையிலும் ஸ்டெப் எடுக்கிறோம். நமக்கு அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் ஆன ஆளுங்க இல்ல. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அந்த படம் அதுக்கு அந்த உதவி செய்யலாம். அந்த புக்கு மட்டும் பாடப்பக்கமா வந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மாறிடும். இந்த மாதிரி நம்ம மனநிலை பாதிச்சவங்களும் இருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க சாதாரண சின்ன குழந்தைங்களையும் என்ன சின்ன அவமானத்தை தாங்க முடியல, சின்ன ஒரு யாராவது திட்டினா தாங்க முடியல, தோல்வியை தாங்க முடியல. ஏன் அப்படிலாம் ஆவுறாங்க? இப்ப வெற்றியை சொல்லித்தரத்துக்கு ஊர்ல நிறைய இருக்கிறாங்க. தோல்வி வந்தா ஏத்துக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி அவ்வளவுதான் வாழ்க்கையில ஏத்துக்கூடியவங்க ரொம்ப கம்மியா இருக்கு. மனசை புரிஞ்சவங்க தான் அந்த தோல்வியும் ஏத்துக்குவாங்க. எவ்வளவு பேர் பாருங்க, அதாவது அவங்க நினைச்சது நடக்கல, அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறுப்பு இருக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் காரணம் என்ன பாருங்க, அவங்க விருப்பம் நிறைவேறல, அல்ல தோல்வி, அல்ல அவமானம், இதுதான் குற்றத்துக்கான காரணமா இருக்கு. இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா குற்றமே காணாம போயிடும். இந்த விடுதலையினுடைய பெரிய மிகப்பெரிய ஒரு விளைவு என்னன்னா இதுதான் மன ஆரோக்கியம். இது இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா இதுக்கு இதை தவிர வேற எந்த தீர்வுமே கிடையாது. சங்கரி சொன்னாங்க பாத்தீங்களா, இது ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறோம், இதோட இதை தவிர வேற எந்த தீர்வுமே இல்லைன்னு நீங்க சொல்லியிருந்தாங்க. சரியான வார்த்தை. நான் இப்ப சொல்றதுனால சொல்றேன், அவங்க சங்கரி பேசும்போது சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து வீடியோல நான் வரல, வெறும் பிளைன் பிளாக் ஸ்கிரீன்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. நான் என்ன சொன்னேன், இல்லம்மா நீ இவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ராங்கா பேசுற, நீ வந்து படம் அது நீயே நேர்ல இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னேன். அவங்க வீட்டுக்காரர் ஏதோ சொல்லுவாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, அவரு சொல்லுவாரோ இல்லையா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க ஏற்கனவே, நீங்க அந்த கருப்பு அந்த ஒரு வெறும் ஆடியோ ஒரு 11 நிமிஷம் பேசு நீங்க போட்டீங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ அந்த ஆடியோ வந்து அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு கதவை லாக் சாத்திட்டு அந்த மாதிரி வெளியிட்டாங்க. 11 நிமிஷம் அவர் பொறுமையா கேட்டுக்கிறாரு, அந்த அவங்க ஒய்ஃப் பேசுறத அவர் பொறுமையா கேக்குறாரு. கேட்டு முடிச்ச உடனே வெளியே வந்து நீ தாராளமா நாளைக்கு வீடியோவோட போய் அழகா பேசு அப்படின்னு அவர் சொல்றீங்க. நான் சொல்றது அதுக்கு மேல வேற வார்த்தையே இல்லை நான், அவ்வளவுதான். ஏன்னா உண்மையை வேற வந்து நம்ம எப்படியுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் ரிசல்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசல்ட் இருக்குதுன்னா, ஆனா இது எப்படியாச்சும் நம்ம எனக்கு என்னன்னா இன்னும் இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்தாங்கன்னா கூட எவ்வளவு சமுதாயத்துல மாற்றம் பண்ண முடியும், அவ்வளவு செய்யலாம். இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த குடியிலிருந்து மீட்கிறது, மென்டலா அஃபெக்ட் ஆகுறது, தூக்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, மென்டல் டிசார்டருக்கு கத்த கத்தையா மாத்திரை சாப்பிட்றதுல இருந்தெல்லாம் டோட்டலா ரிலீவ் ஆயிடும். தெரியாம இருக்காங்க, இத பத்தி மட்டுமே ஒரு டாக் கொடுத்து அந்த டாக் யூடியூப்ல ப்ரோமோட் பண்ணலாம் மேடம். பண்ணணும், கண்டிப்பா செய்யலாம். இப்ப அந்த டி வெண்டர்து அந்த வீடியோ கேட்டிருக்காங்க. இல்ல இல்ல இன்னொன்னு, சரவணுடைய டாக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குடியில இருந்து தீயப்பழக்கம் வந்து விடுபடுறது வந்து ஒரு டாக்டருடைய ஸ்டோரி ஒன்று இருக்கு நடந்தது. அத கூட ஒரு ஒரு டாக் சரவண வச்சு பேச வச்சு தீயப்பழக்கம் இப்படி விடுபடுறதுங்கிறத மட்டுமே பேசி யூடியூப்ல போட்டோம் வச்சுக்கீங்க. அத பார்த்தாங்கன்னா அவங்கவுங்க பிரச்சனைக்கு சால்வுக்கு இங்க ஈஸியா வழி இருக்குங்கிறது அவங்களும் புரிஞ்சுவாங்க. அந்த மாதிரிதான் பண்ண ட்ரிங்க்ஸ் அடிக்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியல. ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் அடிக்ட்ஸ் ஆனா எல்லாரும் பேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம் இது. உண்மையில ஒரு மனோதத்துவ டாக்டரே அடிக்ட் ஆயிட்டாரு, அவரு இதை வந்து தெரிஞ்சு இப்ப அவரு வந்து இந்த வழிமுறையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவரு தெரிஞ்ச வகையில. சோ நாம இந்த வீடியோ அப்படி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப்ல போட்டோம்னா அதை பாக்குறவங்களுக்கு நமக்கு இந்த சொல்யூஷன் இருக்குங்கிற ஒரு முடிவு வருவாங்க கண்டிப்பா. இது ஒண்ணு, இது வந்து நேச்சுரல் மெத்தட்ல சரியாகுது, எந்த மெடிசனும் இல்லாம. ஏன் கேட்டீங்கன்னா எப்பயுமே இயற்கை நம்ம சரி பண்ணதான் பாக்குது, நாம தான் டிஸ்டர்ப் பண்ணி அதை கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இயற்கையை சரி பண்றது நம்ம அலோவ் பண்றதுக்கு அப்பதான் வருவாங்க, அதான் விடுதலை. சோ அது அந்த ஆங்கிள் நம்ம இதுல வந்து இந்த ஒரு டாக் கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இல்ல இப்ப வந்து ஞானம் பேசுறோம், கர்மா பேசுறோம், விடுதலை பேசுறோம், இதுவும் பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா, இதுதான் பாயிண்ட், வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து ஆன்மீக வார்த்தை, இது வந்து உலகியல் வார்த்தை. இது வேணும், இது வந்து டைரக்டா உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது உனக்கு. ஆமா அதாவது ஆக்சுவலா வந்து ஆன்மீகத்தை விட உலகியல் பர்சன்டேஜ் தான் அதிகம். அதனால நாம தீர்வு எடுக்க வேண்டியது உலகியல் சம்பந்தப்பட்டதுதான். ஆன்மீகத்துல வந்து ஒரு 100 பேர் இருந்தா 20 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருந்தா அதிகம், 15% வச்சுங்க, மீதி 85% உலகியல் தான். அதனால நாம போக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்டே உலகியல் தான். முடிச்சிடலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க, நல்லா இருக்கேன் சார். ஒன்னு ஒரு சின்ன ஒரு டவுட் சார். அதாவது இப்போ நம்ம ஆக்சுவலா ஐயாவோட கான்செப்ட் படி, ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஐயாவோட கான்செப்ட் படி எப்படின்னா, நம்ம அகத்துல வந்து நம்ம எதுவுமே வேலை இல்லை, எல்லாமே புறத்துலதான் வேலை அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நேச்சரை வந்து நம்ம கண்டுக்க தேவையில்ல, அப்படிதானே? இப்ப நம்மளுக்கு என்னென்ன தாட்ஸ் வருதோ நம்ம அதை கண்டுக்க தேவையில்ல. Am I right? உங்க அகம்தான் நேச்சரே. அதான், அதை நம்ம அதை எதுவும் கண்டுக்க தேவையில்ல, அப்படிதானே? கண்டுக்க தேவையில்லங்கிறத விட உங்களுக்கு தெரியும், நீங்க கண்டுக்கிறதுனாலதான் உங்களுக்கு தெரியுது எது வருது, உங்களுக்கு தெரியாம இருக்காது. சரிங்க, ஓகே ஓகே. வேலை வந்து நம்ம வெளியே, அது சம்பந்தமான வேலை வெளியே, அது உள்ள இல்ல. பயன்படுத்துறீங்கன்றது பிரேம்குமார், நல்ல விஷயத்துக்காக எக்ஸ்டர்னல் ஒர்க்காக மட்டும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த தீய செயல் எதுவுமே நடக்காதுதானே சார்? ஆக்சுவலா இந்த கான்செப்ட் அக்செப்ட் பண்ணி எல்லாருமே அவங்க எக்ஸ்டர்னல் ஒர்க்காக மட்டும் இந்த தாட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நெகட்டிவான தாட்ஸ் எதுவுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, அப்படிதானே ஐயா? ஒரு இணக்கமான வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கும். நிதானம் வந்து கண்டிப்பா இறங்குவோம். அவங்களுக்கு பொறுத்தவரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சரியான செயல் இறங்குறது. ஆமாயா, ஆனா எல்லாருமே மோஸ்ட்லி எப்படின்னா யாருக்கும் கெட்டது பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. திடீர்னு இந்த தாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறனால தான் இந்த மாதிரி நிறைய விபரீதங்கள்லாம் நடக்குது. அப்போ இந்த கான்செப்ட் வந்து ரியலி ஒரு அற்புதமான விஷயம் தான், அப்படித்தானே ஐயா? கண்டிப்பா. சரிங்க, இன்னொன்னுங்க ஐயா, இப்போ நம்ம இந்த ஐயாவோட கான்செப்ட், இந்த வீடியோஸ் எல்லாமே ஆன்மீக சம்பந்தமா நான் பாக்கல. எப்படின்னா உமர் ஐயா வந்து ஒரு டைம் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ல பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து உமர் ஐயா இருக்காங்கல்ல, உமர் ஃபரூக் ஐயா, அவங்க வந்து ஒரு புக் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, மனம் என்னும் மாமருந்து. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மைண்டு தான் வந்து பாடி, பாடி தான் வந்து மைண்டு, மைண்டு கரெக்டாக இருந்தா பாடி நல்லா இருக்கும், பாடி கரெக்டாக இருந்தா மைண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது ஐயாவோட கான்செப்ட் வந்து நான் வந்து முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, ஐ மீன்ஸ் இந்த கான்செப்ட்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் கோபம்லாம் வரும், டென்ஷன் ஆவேன். என்னோட நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒர்க் நடக்கலன்னா டென்ஷன் ஆவேன், ஏன் நடக்கலன்றது யோசிப்பேன். ரொம்ப முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த இடத்த விட்டே வெளியே போக ஆரம்பிச்சிருவேன். மீன்ஸ் வேற ஏதாவது எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறது, கிரிக்கெட் விளையாட போறது, இந்த மைண்டை மாத்த பார்ப்பேன், ரொம்ப டென்ஷனா இருக்குன்ட்டு மாத்த பார்த்துவேன். இதனால டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு, அதனால எனக்கு வந்து பிசிக்கலாவும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை நான் அடாப்ட் பண்ணும் போது என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, என்னால மைண்ட் அளவுலையும் ஹாப்பியா இருக்க முடியுது, பிளஸ் பிசிக்கலாவும் என்னால அந்த சேஞ்சஸ் ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து மைண்ட் பிளஸ் சைக்காலஜி ரெண்டுமே, ஆன்மீகம் பிளஸ் சைக்காலஜி ரெண்டும் கலந்ததா தான் இருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன். இப்ப இந்த கான்செப்ட் வந்து நான் ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்கும் வரணும்னா என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு. என்னன்னா இப்போ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, 1 month பிஃபோர் தான் தெரிஞ்சு. அதுவும் ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட யூடியூப் சேனல்ல வந்து இந்த புக்ஸ் வந்து வந்துச்சு வீடியோ ஆடியோ ஃபார்ம்ல. அப்படின்றது அப்படின்னும் போதுதான் எனக்கு வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சு நான் வந்து இன்னொரு 10 பேர் சொல்ல முடிஞ்சு. ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து அவங்க யூடியூப் சேனல்ல வந்து நம்மளோட கான்செப்ட் சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் ஆகுன்றது நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்க வந்து ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
அது வந்து நிறைய பேருக்கு நிறைய ரீச் ஆயிருக்கு. சோ நம்ம கான்செப்டே அந்த சைடு கொண்டு போனா கொஞ்சம் ரீச் ஆகும் நான் ஃபீல் பண்றேன். அவ்வளவு கண்டிப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகேங்க. அவங்களோட யூடியூப் சேனல் சரிங்க. அவங்களோட யூடியூப் சேனல் வந்து பர் டேக்கு வந்து 1 lakh வியூ போகுது. வித்தின் அ வீக்ல வந்து 5 lakh வியூஸ் எல்லாம் போகுது. அப்படின்னும் போது நம்ம கான்செப்ட வந்து ஒரு 5 minutes தெளிவா நம்ம கிளியரா அந்த தாட் அண்ட் திங்கிங் சொன்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல வந்துருவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுங்க. சரி ரொம்ப கரெக்ட். அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவரை பார்த்து நிறைய பேர் அவரை பார்த்து அவருடைய அனுபவத்துல வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க. என்னன்னா அது கேக்குறவங்களுக்கு ஆர்வமா இருக்கிறவங்க இங்க வந்துடுறாங்க. அதான் நானும் அப்படிதான் அவர்கிட்ட கேட்டுட்டு அங்க இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இங்க வந்துட்டேன். ஓகே அதான் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ பாலு. உங்களை அன்மியூட் பண்றேன், சீக்கிரம் முடிச்சுக்கலாம். ஓகே எஸ் பாலு. பாலு கேக்குதுங்களா? கேக்குது. கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கேன். ஆன்மீகம் அப்புறம் சைக்காலஜி பத்தி பேசணும். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சைக்காலஜி வந்து ஒரு சேர் தான் வந்து மனசுன்னு வச்சுக்கிட்டாக்கா, சைக்காலஜின்றது சேர் உள்ள உக்காந்துக்கிட்டு சேரை பாக்குற மாதிரி, வேற ஆன்மீகன்றது சேரை விட்டு எழுந்து வந்துகிட்டு சேரை பாக்குற மாதிரி. அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, ஆன்மீகத்துல முழுமையான தீர்வு கிடைக்கும், வேற சைக்காலஜில வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் சொல்ல விரும்புறேன் சார். சொன்ன மாதிரி சுருக்கம் முடிச்சிட்டேன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். எக்ஸலன்ட். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ராஜன். அன்மியூட் பண்றேன். எஸ் டாக்டர் ராஜன். சஜீவ் எப்படி சார் கேக்குறதா? என் சவுண்ட் கேக்குதா? நல்லா கேக்குது. ஒரு லட்சம் மாம்பூவும் மைண்டும் அதை ரிலேட் பண்ணி சொல்லிருந்தீங்க ரொம்ப கரெக்டான ஒரு இது நியூ. அது அது எல்லாரும் அதை கேட்டுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய மெடிக்கலே இதையும் கன்ஃபியூஸ் பண்றாங்க. மெடிக்கல் என்னன்னு சொன்னா, மருத்துவம் வந்து என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே அது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. இப்ப கொரோனாக்கு இறக்குறது டாக்டர் தான் இறக்குறாங்க, டாக்டர் நர்சஸ் தான் அதுலயும் இறந்து போறாங்க. அதுல இறந்து போறவங்களும் நிறைய இது இருக்காங்க. அப்போ என்ன நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க சொன்னது மாதிரி அந்த மருத்துவம்னு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனாலதான் ஐயாக்க பேச்சு வந்து அவங்க வந்து ஐயா ஒரு ஆள்கிட்ட ஒருத்தங்கிட்ட போய் நீங்க இது என்ன பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச மருத்துவத்தை பத்தி சொல்ல முடியாது. இப்ப நானே மருத்துவத்தை பத்தி பேச முடியாது, மருத்துவத்துல என்ன இது இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்ப மருத்துவத்தை போய் பப்ளிக்ல சொல்ல முடியாது. நம்மள்ட்ட பர்சனலா ஒரு ஆள் கேட்டா அது என்னன்னு சொல்லி சொல்லாம இல்லாத பப்ளிக்ல வச்சு இதான் மருந்து இதான் மருந்து எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப அது வந்து மருத்துவம் வந்து ஒரு குழந்தை வளருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தான் வளருது, வெளியேந்து இதான் செயற்கையா ஒண்ணுமே இது பண்ணல. அப்ப அந்த உடம்புக்கு வந்து அதே இது பண்ண தெரியும், அது வேணாம் அந்த இதே வேண்டான்னு வைங்களா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நல்லதா நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இனியும் நீங்க நிறைய பண்ணணும், நல்லதா பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. சோ ஆல்ரெடி 9:10 ஆச்சு. இப்போ அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்